நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ இந்த ஒரு ரெண்டு நாட்களாக பிரீமியம் வீடியோ நேயர்களில் இந்த சிறு சிறு கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஒரு 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 கேள்விக்காக பதில் கொடுக்காம மொத்தமாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறேன் இல்லையா. இந்த கேள்வி கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்கறது வந்து எல்லோருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக அது வரவேற்கிறீங்கன்னு தெரியுது. கமெண்ட்டுகளை பார்த்தாலே இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கொடுங்க பதில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. அதுவும் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க, ஐயா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த சிறு சிறு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால இந்த பாணியை கொஞ்ச நாள் தொடர்ந்து விட்டு அதன் பிறகு ஒரு முக்கியமான சூட்சுமத்தை ஒரு சில தினங்கள் விளக்கலாம். நாவலடியார் பழனியாண்டி, என் மானசீக குருவிற்கு வணக்கம். மீனத்தில் உச்சமடையும் சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்று சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்தால் சுக்கரனுடைய பலம் எவ்வாறு இருக்கும் ஐயா? பொதுவாக ரேவதி நான்காம் பாகத்தில் அவர் வந்து உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவார். சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவது காரக விஷயங்களை முழுமையாக தர்றதில்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு இயற்கை சுபகிரகமும் உச்ச கிரகம் அடைவது என்னுடைய அனுபவத்திலும் சில மூல நூல்களின் அமைப்பிலையும். அதை தான் வந்து குருச்சந்திர யோகமே நல்லா இருக்காதுன்னு சொல்கிறோமே. குருச்சந்திர யோக அமைப்பே வந்து சந்திரனும் வளர்புரை சந்திரனோடு குரு தனித்து அதிக சுபத்துவமாக இருக்கிற நிலையில் அந்த பாவகத்தை கெடுக்கிறாருன்றதை நிறைய இடங்களில் நானே உணர்ந்திருக்கிறேனே. உச்ச வர்க்கோத்தமம் என்பதை நீங்கள் அளவுக்கு மீறிய சுபத்துவம்னு தான் எடுத்துக்கணும். பாவ கிரகங்களுக்கு உச்ச வர்க்கோத்தமம் சொல்லலை, நான் சுபகிரகங்களுக்கு தான் சொல்கிறேன். பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கரன் நான்காம் நிலையில் தான் தனித்த புதன் வருகிறார். அவரை எடுத்துக்க வேண்டாம். அவர் செவ்வாய் ரெண்டாம் பாகத்தில் உச்ச வர்க்கோத்தமம் அடைவார், அவரை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவர் குறைந்த நிலை சுபத்துவம் தான். தன்னுடைய காரகத்துவங்களை தர இயலாத நிலைமை, அதுக்காக நீச்சம்லாம் சொல்ல முடியாது. அதிகமான சுபத்துவ அமைப்பில் அளவுக்கு பாயசம் தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பாயாசம் பிடிக்கும், ஒரு டம்ளர் குடிப்பீங்க, ரெண்டு டம்ளர் குடிப்பீங்க. பாயாசத்தை மட்டுமே இவ்வளோ பெரிய ஜக்கலை குடிப்பீங்களா? குடிக்க முடியாது இல்லையா, தனிப்பிடும். அதை போலத்தான் இந்த உச்ச வர்க்கோத்தமத்தை புரிஞ்சுக்கங்க. உச்ச வர்க்கோத்தம அமைப்பில் அவர் இருக்கும்போது சொகுசு வாழ்க்கையை தருவதில்லை. இயல்பான ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் தருவார். சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரங்களில் தான் விம்சோதிரி தசா அமைப்புகளே இருக்குது. சந்திரனை பற்றி ஒரு ஃபில்டரை போல செயல்படுவார்னு சொன்னேன், ஒரு வடிகட்டியை போல சந்திரன் செயல்படும். நீங்கள் கேட்கறது என்னன்னா ரெண்டுமே வேற வேற அணிதெல்லாம் விட்டுலாம். விம்சோதிரி தசா 120 வருஷம் கொண்ட அந்த தசாபக்தி அமைப்பில் சந்திரனுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி லக்ன புள்ளி, இதில் வடநாட்டு ஜோசியர் தானே வேண்டாம், சவுத்திலே சில பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் சரியாக வரல. இப்போ அப்படி இருந்தால் பராசர மகரிஷி அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. மூலத்தை அருளிய தகப்பன் அவர் தானே, அவரே சொல்லியிருப்பாரு. சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரங்கள், இதுதான் கான்செப்டே. லக்னத்திற்கு பின்னால் சூரியனுக்கு லக்ன அமைப்பின் பின்னாடி இருக்கின்ற அமைப்புகள் இல்லை, சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்கள் இது.